நிறைய சின்ன பசங்களுக்கு வந்து இந்த கல்லீரல் பிரச்சனைகள் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே வந்து இருக்கு. இதற்கான முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாரும் லிவர் ப்ராப்ளம்னா ஆல்கஹால் தான் நினைப்பாங்க. ஆனா பிறக்கும் போதே குழந்தைங்களுக்கு லிவர் ப்ராப்ளமோட பிறப்பாங்க. இது ரெண்டு மாதிரி காரணம் இருக்கு. ஒன்று வந்து பிலிரி அட்ரீசியான்னு சொல்றது, இந்த லிவர்ல இருந்து பித்தம் வெளியாகாது. அந்த லிவர்லேருந்து வெளியாகிறதுக்கு ஒரு பைப் ஒன்று இருக்குது, கால் பிளாடர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஸ்டோர் ஆகி அந்த பைப் வழியாக குடலுக்கு வந்தால் அந்த பித்தம் தான் குடலில் வந்து இந்த ஃபேட்டெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறது. அது வெளியே வராமல் போச்சுன்னா இந்த குழந்தைங்க அப்படியே க்ரீன் ஆகிடுவாங்க, மஞ்சக்காமால் ரொம்ப முத்தி போய். சில பேருக்கு பிறந்த உடனே கொஞ்சம் லேசாக மஞ்சக்காமால் வரும், வெயிலில் போட்டால் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஒரு வாரத்தில் 10 நாளில் சரியாயிடணும். அப்படி சரியாகலைன்னா இந்த கண்டிஷன் தான் நினைக்கணும். அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த பித்தப்பையை ஓப்பன் பண்ணுறது, அது உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணலைன்னா 1 வருஷத்துக்குள்ளே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி வரும். நிறைய குழந்தைங்க வந்து 5 மாசத்தில் 6 மாசத்தில் குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும். ரொம்ப சிக்காயிடுவாங்க, ரொம்ப இரிட்டபிள் ஆகிடுவாங்க, பால் குடிக்க மாட்டாங்க, வளர மாட்டாங்க, வயிறு பெருசாக ஒப்பி போயிடும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. இது இல்லாமல் ஹெரிடிட்ரியாக சில ப்ராப்ளம் இருக்குது, ஃபேமிலியில் வரும். சில குழந்தைங்க பிறந்து இறந்துடும், தெரியாது அவங்களுக்கு. 2 குழந்தை 3 குழந்தை இறந்த அப்புறம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணால் அந்த மாதிரி ஒரு லிவரில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய வரும். அந்த மாதிரி குழந்தைங்களும் இருக்காங்க. அது வந்து மெட்டபாலிக் லிவர் டிசீஸ், ஹெரிடிட்ரி டிசீசஸ். அது பிறந்த உடனேயும் சிக்காவாங்க, கொஞ்சம் வருஷம் கழிச்சியும் தெரிய வரும். 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது தெரிய வரும். மெயினாக மஞ்சக்காமலை தான் வரும், இல்லைன்னா வயிறு வீக்கமாக இருக்கும், கை கால் வீக்கமாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய டிரான்ஸ்பிளான்ட். தமிழ்நாட்டில் இப்போது 500 குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஆக்சுவலி. இந்த வேர்ல்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில கண்ட்ரீஸில் தான் 500 குழந்தைங்களுக்கு மேலே டிரான்ஸ்பிளான், சில சென்டர்ஸ் தான் 500 குழந்தைங்களுக்கு மேலே டிரான்ஸ்பிளான் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 500 குழந்தைங்களுக்கு மேலே டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்கோம். 1 மாதம் குழந்தைங்களுக்கு கூட சென்னையில் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் தான் இருக்கிறதுலேயே பிஸியஸ்ட் ப்ரோக்ராம் ஃபார் சில்ட்ரன். அண்ட் இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை எத்தனை வயது குழந்தைக்கு பண்ணலாம், அண்ட் இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன டாக்டர்? ஓகே, இது சின்ன குழந்தைங்கன்னா பிறந்த உடனே பண்ணலாம். நான் இப்போ 5 நாள் குழந்தைக்கு பண்ணி அதுதான் இப்போ கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா. இது யூகே, இது எப்போவுமே அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஏன்னா பிறந்து குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுங்கிறது அதுக்கே 1 மாதம் ஆகிடும் கிட்டத்தட்ட. யூஸ்வலி பேரண்ட்ஸும் அது தே ஹாவ் டு கம் டு டேர்ம்ஸ் வித் இட். அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அந்த குழந்தைக்கு 5 நாளில் எதனால் பண்ணோம்னா, அந்த ஃபேமிலியில் அதுக்கு முன்னாடி 2 குழந்தை பிறந்து இறந்துட்டாங்க. 1 வாரத்தில் 10 நாளில் 2 குழந்தை இறந்தாச்சு. அதனால் அந்த ஃபேமிலியில் வந்து இந்த 3வது குழந்தை பிறக்கும் போது அவங்க ஆம்னியோசென்டசிஸ்ன்னு குழந்தை பிறக்கும் போதே அந்த பிளட் எடுக்கலாம். குழந்தைங்க அந்த மாதிரி எடுத்து இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு குழந்தை பிறந்த உடனே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதனால தான் அவ்வளோ சீக்கிரம், அதுதான் இன்னுமே வேர்ல்டு ரெக்கார்டு. இன்னுமே யாருமே 5 நாள் குழந்தைக்கு யாருமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது கிடையாது. அதனால் டெக்னிக்கலாக கொஞ்சம் கஷ்டம். அது இப்போது ஒரு குழந்தைக்கு பண்ணுறோன்னா பெரியவங்கள்டேருந்து தான் லிவர் எடுத்து பண்ணணும். இப்போ பேரண்ட்ஸ்லேருந்து லிவர் எடுப்போம். பேரண்ட்ஸ்லேருந்து லிவர் எடுக்கும் போது ஒரு 25% எடுப்போம். அந்த 25% லிவரே குழந்தைக்கு ரொம்ப பெருசு, வயிற்றில் வச்சா வயிறு மூட முடியாது. ஆமாம், அதை திருப்பியும், அதாவது இந்த ஒரு கார்பென்டர் எப்படி செதுக்கி எடுக்கிறாங்களோ மரத்தை ஒரு உருவாக்குறாங்களோ அந்த மாதிரி செதுக்கி எடுத்து தான் அந்த குழந்தைகளுக்கு ஃபிட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் சமயத்தில் வயிற்றை கூட மூட முடியாது, டெம்பரரி க்ளோஷர் பண்ணுவோம். அந்த சிந்தட்டிக் மெட்டீரியல் வச்சு டெம்பரரி க்ளோஷர் பண்ணி குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே சமயத்தில் மூடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணுறது, ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். 95% சர்வைவல் வர்ற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். எந்த அளவுக்கு பெரியவங்களுக்கு பண்ணலான்னு கேட்டிங்க, 80 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட பண்ணலாம். ஆனால் நீங்கள் 80 வயசு இருக்கிறவங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் அவங்க ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கணும். இப்போது சில 60 வயசு இருக்கிறவங்க கூட ரொம்ப வயசானவ மாதிரி இருப்பாங்க, சில 80 வயசு ஆக்டிவாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஆக்டிவாக இருக்கிறாங்க இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னா வி கேன் ஆஃபர் தம் தி ஆர்கன். 80 வயசு நான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதில்ல. வீட்லேயே உட்காந்து வீல் சேரில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வாழ்க்கையில் ஒன்றும் வயசான மாதிரி இருக்கிறவங்களுக்கு பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிறதுக்கு
பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் மட்டும் எப்படின்னா ஒரு ஒரு 50-60% சான்ஸாவது இருந்தால் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். மற்ற கேன்சருக்கு பண்ணுற ஆப்ரேஷன், இப்போது ஒரு எமர்ஜென்சி வராங்க, ரொம்ப சிக்காக இருக்காங்க, ஒரு ரொம்ப பழைக்க மாட்டாங்கங்க அப்படின்னு சொன்னாலும் ஜனம் என்ன சொல்லுவாங்க, என்னன்னாலும் பரவாயில்ல பண்ணுங்க காப்பாற்றணும், இப்போ இல்லைனாலும் பரவாயில்லன்னு. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்ல அவுட்கம் இருந்தால் தான் பண்ணணும். ஏன்னா அது ஆர்கன் இன்வால்வ்டு, அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, இப்போ கெடாவ ஆர்கன் வருது பாருங்கள், அவங்க கொடுக்குற ஆர்கன் இன்னொரு யங் பர்சனுக்கு போகாமல் இவங்களுக்கு போது பாருங்கள், அது தப்பு. அதுவே ஒரு ஒரு 20 வயசு இருக்கிறவங்களுக்கு தேவை இருக்கும் போது, 80 வயசு இருக்கிறவங்களுக்கு அதை அலோகேட் பண்ணால், அந்த 20 வயசு அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் இன்னும் 60 வருஷம் இருப்பாங்க. 80 வயசு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் இன்னொரு 2-3 வருஷம் இருப்பாங்களோ 5 வருஷம் இருப்பாங்களோ சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் வயசானவங்க இறந்து தான் போகணும். அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஒரு எத்திக்கல் டைலமா. அது மட்டும் இல்லை, ஒரு 80 வயசு இப்போ லிவிங் டோனர் பண்ணுறோன்னு வச்சுங்க, ஒரு 80 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு பேரன், 20 வயசு பேரன் கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க முடியுமா? அந்த 20 வயசு பையனுக்கு ஸ்கார் இல்லாமல் வாழ்க்கை முழுக்க போயிட்டுருக்கும். அந்த மாதிரி எத்திக்கல் இஷ்யூஸ்னால தான் ரொம்ப வயசானவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. ஆனால் 80 வயசில் இருக்கிறவங்க ஃபிட்டாக ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஓகே டாக்டர். ஆக்சுவலாக டாக்டர், நீங்கள் வந்து பிறந்த 5 நாளான குழந்தைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு வந்து அப்படியே சொல்லியிருக்குது. ஹியூஜ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டாக்டர். அண்ட் ஆல்சோ டாக்டர், இப்போ தமிழகத்திலேயே வந்து முதல் முறையாக வந்து இந்த ரோபோட்ஸை வந்து யூஸ் பண்ணி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மையம் இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்? இந்த மையத்தை வந்து முதலமைச்சர் தான் திறந்து வச்சாங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம முதலமைச்சர் எதை திறந்து வச்சாலும் எனக்கு என்னவோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். எங்கள் ஹாஸ்பிட்டலே அவங்க தான் திறந்து வச்சாங்க, அதனால் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இந்த ஒரு இந்த 1.5 வருஷத்துலேயே ஒரு 100 சர்ஜரி டோனர் சர்ஜரி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து தமிழகத்திலேயே முதல் முறையாக ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டாங்க, உலகத்திலேயே இந்த இது வந்து 3-4 ஹாஸ்பிட்டல் தான் பண்ணுறாங்க உலகத்திலேயே, தமிழகத்துலன்னு கிடையாது. அது வந்து எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரோபோட் தான் டெக்னாலஜி இப்போது. அதாவது ஆப்ரேஷனை வந்து வயரை ஓப்பன் பண்ணி பண்ணுறது கிடையாது. நீங்கள் லேப்ரோஸ்கோப்பின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்னது. அந்த லேப்ரோஸ்கோப்பி வந்து ஒரு ஒரு லாங்காக இன்ஸ்ட்ருமெண்ட்டு, பேஷண்ட் பக்கத்தில் நின்று அந்த சாப்ஸ்டிக்ஸில் சாப்பிட்ற மாதிரி குத்தி வேலை பார்க்கணும். இந்த ரோபோட் எப்படின்னா அதே லேப்ரோஸ்கோப் மாதிரி தான், சின்னதாக ஓட்டை போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே வைக்கிறது. ஆனால் உள்ளே வந்து இது வந்து கை வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யும். உள்ளே எந்த டைரெக்ஷனில் வேணால் மூவ் பண்ணும். இந்த இது லேப்ரோஸ்கோப்பி வந்து வெறும் ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி இப்படி தான் மூவ் பண்ணும், இது மாதிரி மூவ் பண்ணும். ரோபோட் வந்து கை வந்து நம்ம ரிஸ்ட்டை விட அதிகமான மூமெண்ட் உள்ளே இருக்கும், அதனால் சேஃப்டி அதிகம் அதில். என்னை கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா முக்கால்வாசி ஆப்ரேஷன் ரோபோட்டிக்காக தான் பண்ணும். இது வந்து ரொம்ப ஏர்லி டைம். லிவர் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை. பட் இந்த டெக்னிக் என்டையே பல இதிலேருந்து, கண்ட்ரிலேருந்து பல சென்டர்லேருந்து வந்து பார்க்குறோன்னு ஆசைப்பட்றாங்க ஜனங்கள்.